ஒன்று மட்டும் நிச்சயம், இந்த மாயா என் லைஃப்ல வந்ததுல இருந்தே என் லைஃப்ல டிராமாக்கு குறையே இல்ல. விட்டா மாமியார் மருமக சீரியல் கதையே எழுதுவேன் சீரியஸ்லி. அண்ட் யூ நோ வாட், இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கூடயும் இவ்வளவு ஒட்டினதே கிடையாது. ஆனா இன்னைக்கு அந்த பைப்பை ஒட்டி கட்டி பிடிச்சி கீழே வந்தேன். அத்தை மாப்பிள்ள பாத்திருக்காங்க. வாட்? அத்தை மாப்பிள்ள பாத்திருக்காங்க. அத்தை மாப்பிள்ள பாத்திருக்காங்களா? ஆனா என்ன, எத்தனை நாளைக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கிறது? லைஃப்ல கொஞ்சமாவது லவ் வேணும்ல. லைஃப்ல நம்மள காதலிக்கிற பர்சன் வரணும் இல்லையா? யூ நோ ஐ மீன்? நோ, ஐ டோன்ட் நோ வாட் யூ மீன். யூ நோ வாட், அப்படி இல்லை, இது நடக்காது, கண்டிப்பா நடக்காது. அதாவது நீ என்ன, அது இதுல கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல அத்தைக்கு? இந்த வயசுல போய் கல்யாணம் பண்ணிக்க போறாங்களா? இந்த வயசுல போய் அவங்களுக்கு மாப்பிள்ள பாக்குறாங்களா? வயசா நல்லா உங்களுக்கு சேட்ட குறையில பாத்தியா? அத்தையா? ஆமா சாஞ்ச், ஐ மீன் உனக்கு தானே இப்ப மாப்பிள்ள பாக்கணும். உனக்கு வயசாயிடுச்சு, கிழவி ஆயிட்டே இருக்க, ஆனா உன் அம்மா பாக்க அக்கறையே இல்ல. இங்க பாரு டஸ்கி, உனக்காக நல்ல மாப்பிள்ள பாரு, கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் நம்ம கல்யாணத்துல ஃப்ரீயா சாப்பிடலாம், ஃப்ரீயா நான் சரக்கடிப்பேன், நல்லா டான்ஸ் ஆடலாம், என்ஜாய் பண்ணலாம். ஓகே ரைட். எஸ். இன்னொரு முக்கியமான விஷயம், உன்னோட கல்யாணத்திலேயே இந்த அர்ஜுனுக்கு யாராவது கியூட்டான அற்புதமான ஏஞ்சல் கிடைக்கலாம்ல? அந்த ஏஞ்சல் எங்க இருக்கா எனக்கு தெரியலையே. ஆமா தானே? எஸ். இதான் உங்களோட ப்ராப்ளமே. எல்லாரும் கடவுள் பேர் தான் தினமும் அதிகம் சொல்லுவாங்க, ஆனா நீங்க கெட் அவுட் கெட் அவுட்ன்றீங்க. ஓகே நான் போக மாட்டேன். என்ன பண்ணுவீங்க? இங்கேயே தான் இருப்பேன். உன்னோட கல்யாணத்துல பட்டே கலப்புறோம். கல்யாணத்துல நான் தான் எல்லா வேலையும் பார்த்துப்பேன். ஏன்னா உன் அம்மா அப்பாவோட சாய்ஸ் நான் பார்த்துருக்கேன், அவ்வளோ நல்லா இருக்காது. அப்புறம் ஓகே சொல்றதுக்கு முன்னாடி நான் தான் அப்ரூவல் கொடுப்பேன். நம்ம குரூப்ல அவங்க ஃபிட் ஆகணும்ல. உன்னோட குரூப்ல யார் இருக்காங்க? நீயும் சாஞ்சி மட்டும்தானே இருக்கீங்க? டே முட்டை போண்டா, நாங்க க்ளோஸ்டு குரூப் புரியுதா? கண்டு கண்டவனுங்களெல்லாம் நாங்க சேர்த்துக்க மாட்டோம் ரைட். ஆனா சாஞ்ச், உன்னோட ஆளை நம்ம கண்டிப்பா அலோவ் பண்ணுவோம், ஏன்னா அவன் உன்னோட லவ் ஆக போறான்ல. ஐயோ ஓகே, எனக்கு டைம் ஆச்சு, டே முட்டை போண்டா, இதையும் கொட்டிக்கோ. எவ்வளவு கொட்டினாலும் அசரவே மாட்டானே, சாப்பிடு. ஓகே பாய். நில்லு, எந்த பக்கம் போற? எந்த பக்கம் வந்தனோ அந்த பக்கம் தான் போகணும் இல்லையா? கதவு வழியா போ. டஸ்கி அங்கிள் ஆண்டி டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க, அதனால தான். ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீ கதவு வழியாவே போ. நல்லதுக்கு கால இல்லாம போச்சு பா. ஏய் நான் போறேன். ஏன் அட புடிக்கிற? ஹாய் ஷூப். அவ கொஞ்சம் அதிகமாவே சந்தோஷமா இருந்தா. ரியலி? அவ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தால? ஹா, நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன் சாஞ்ச். அப்படியா? நீ அம்மா கிட்ட சொல்லுவியா? அம்மா கிட்ட சொல்லுவியா? உன்னை சும்மா விட மாட்டேன்டா. இல்லடா, என்ன பிரியாணி ஆக சொன்னல? நான் பிரியாணி ஆகணுமா? நான் எதுக்கு பிரியாணி ஆகணும்? நில்லுடா, சொன்னா கேளு. என்ன பத்தி அம்மா கிட்ட சொல்லேன்னு சொன்னல? ஆனா அவ அர்ஜுனே தேடணும்னு சொல்றான். ஆனா அவ ஒரு கேவலமான பிளான் கொடுத்திருக்க. என்ன? ஏன் பிளான் ஸ்டூப்பிடா? உன்னோட ஃப்ரெண்ட் தான் ஸ்டூப்பிடா இருக்கா? என்ன இதுக்கு அழிக்கிறேன்? விஜய் இங்க பாரு. நில்லு. அம்மா அப்பா எழுந்திருச்சிருவாங்க, வேண்டாம். எந்திரிக்கட்டும். அவங்க பைய எவ்வளவு மோசமான கேவலமான ஒரு ஐடியா கொடுத்திருக்கான்னு அவங்களுக்கு தெரியட்டும். வலிக்குது. என்னாச்சுடா? என்னாச்சு? காட்டு காட்டு. எந்திரி. சிரிக்கிறியா? என்ன பார்த்து உனக்கு விளையாட்டா இருக்கா? சொல்லு. என் லைஃப்ல எதுவுமே மாறாதுடா. நான் என் லைஃப்ல உப்புமாவா தான் இருக்க போறேன். பிரியாணி ஆகுறதெல்லாம் என்னால முடியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தாய், லைஃப்ல சொல்யூஷன் நாம நினைக்கிற அளவுக்கு ஆடா இருக்காதுமா. உன்னோட முட்டாளுக்கும் அறிவு வரும், ஆனா அதுக்கு நீ என்னோட லைனை பிடிக்கணுமா. கொஞ்சம் விட்டு பிடி, அவனை பறக்க விடு, பையனை போய் பாரு. இப்ப உன்னோட முட்டாளுக்கு இதெல்லாம் விளையாட்டா தெரியுது, ஆனா உண்மையிலேயே பையன் முன்னாடி வருவான் இல்லையா, அப்பதான் அந்த முட்டாளுக்கு அறிவு வரும்.
Thank you. नल्ला तूंगनिया अद नेते रात्रि वंद पाया उन्होंडे ऑफिस ले वर्क पन रहा ना ये दाव द मुख्य माना वेले या रात्रि नहर तले पाइप पर पुड़चिक टे मेले वंद अंद पाया नोडे पेरा अर्जुन शर्मा नेता वंपन ना वेले के इन्नी क्या वनको परिस काते ट्रक है बाय அப்படி நா எனக்கு கொஞ்சம் கூட வேல்யூவே இல்லன்னு அர்த்தம் எவ்ளோ சொன்னே கூட்டிட்டு ஓடி போய்டுன ஏ மரியாதை போய்டுன கூட சொன்னே எங்க என்ன பத்தியெல்லாம் யோசிச்சாதானே அவ நேத்து நைட் எங்க கிட்ட வந்து பையனை பார்க்க போறேன்னு சொல்றா என்ன சுமன் உண்மையாவே இது நடந்ததா நீ சாஞ்சி பத்தி தான பேசுற ஐ விஷ் வந்தனா என்ன பண்றதுன்னு எனக்கு கொஞ்சம் கூட புரியல இவ்ளால நான் அவமானப்பட போறேன் என்னோட பொண்ணு அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி பாளா என்னால தாங்க முடியல அதுக்கு அப்புறம் நான் யார் முகத்துல முழிக்க முடியாது இந்த விஷயம் கொஞ்சம் சீரியஸ் ஆகுற மாதிரி தெரியல சரியா சொன்னே இனிமே மாப்ள வீட்டுக்காரங்க வருவாங்க டீ பொக்கோட சாப்பிட்டு போய்டுவாங்க அவ கல்யாணத்தை நினைச்சு நான் என்னெல்லாம் கனவு கண்டேன்னு தெரியுமா எல்லாமே முடிஞ்சு போச்சு வந்தனா இதோட எல்லாமே முடிஞ்சு போச்சு சுமன் நீ பிரேமண்ணா கிட்ட பேசுனியா அவர் என்ன சொல்றாரு நான் போன் கொடுக்கறேன் நீயே கேளு வந்தனா பேசுறா ஹலோ அனி பிரேமண்ணா சாஞ்சு பையனை பார்க்க சரின்னு சொல்லிட்டாளா உங்களுக்கே தெரியும்ல அர்ஜுனும் சாஞ்சு அனி அர்ஜுனையும் சாஞ்சையும் இதுவரைக்கும் ஒரே ரிலேஷன்ஷிப்ல தான் பார்க்கறேன் அதுவும் ஃப்ரெண்டா சாஞ்சு தான் தப்பா யோசிச்சிருக்கான்னு நினைக்கிறேன் அர்ஜுனோட மனசுல அவளுக்கா எதுவுமே இல்ல சாஞ்சி அவளோட தப்ப சரி பண்ண முயற்சி பண்றானே எனக்கு தோணுது அண்ணி நம்ம இப்ப அவளை தடுக்காம இருக்கிறது தான் நல்லது ஓ எஸ் bro sharp at 7 பார்க்கலாம் ஓ பிரெட் பட்டர் நம்ம கிட்ட பிரெட் பட்டர் ஃபேக்டரி இருக்கு போல இருக்கே எப்ப பார்த்தாலும் பிரெட் பட்டர் பிரெட் பட்டர் பிரெட் பட்டர் உனக்கு ஒண்ணு தெரியுமா சாஞ்சில அவ அரேஞ்ச்ட் மேரேஜ்க்கு ஓகேன்னு சொல்லிட்டாளா ஆயான் அர்ஜுன் கிட்ட கொஞ்சம் பேசு சாஞ்ச் ரொம்ப நல்ல பொண்ணு அவனோட முட்டாள் தனத்தால அவளும் போயிட போறா நீ அர்ஜுன் கிட்ட பேசி சாஞ்ச் கிட்ட பேச சொல்லுடா அம்மா ப்ளீஸ் என்னடா ப்ளீஸ் உன்னோட அண்ணனை சமாளிக்கிறது அவ்வளவு சாதாரண விஷயம் கிடையாது எனக்கு தான் தெரியும் அவனை சமாளிக்கிறதுக்கு ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சா ஆனா இவனோட முட்டாள்தனத்தால அவளும் போயிட போறா என்ன சாப்பிட்டு உன் அண்ணன் பிறந்தான்னு தெரியல அவனுக்கு ஒரு 100 பொண்ணு கிடைச்சிருக்கணும் அப்பதான் அவன் ஒழுங்கா இருப்பான் அவசியம் என்ன பொறுத்த வரைக்கும் உங்க டேடோட ரெண்டாவது மனைவி அதுக்கு மேல கொஞ்சம் கூட இவங்களை பத்தி யோசிக்க மாட்டேன் அண்ணா நீ ரொம்ப ஓவரா பேசுற அயான் எங்கிட்ட எகிறியா ஆமா நான் எகிறுவேன் அயான் நான் அப்படிதான் பண்ணுவேன் அயான் அம்மா உங்களுக்காக எவ்வளவோ பண்ணிருக்காங்க அயான் என்னைக்காவது ஒரு நாள் நீ அவங்களை அக்செப்ட் பண்ணிப்பேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க சும்மா அயான் நான் தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேனே என் டாட என்கிட்ட இருந்து பறிச்சவங்க இவங்க தான் அவரோட ரெண்டாவது மனைவி அண்ணா உனக்கே தெரியும் ஆயன் என் அம்மா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு துணையா இருந்தது என் அப்பா மட்டும்தான் ஆனா இவங்க எங்க லைஃப்ல வந்ததும் அவரும் என்னை தனியா விட்டுட்டாரு
நான் என் அம்மாவோட இடத்தை யாருக்கும் கொடுக்க மாட்டேன். என்கிட்ட பாசமா இருக்கிற மாதிரி யாரும் நடிக்க வேண்டாம். அண்ணா அயான், உன்னோட அம்மாவை நினைச்சு நீ மரியாதை கொடுக்கலனா என்னோட அம்மாவை நினைச்சு நீ மரியாதை கொடுக்கலாம்ல? அயான் பய மூடு. இவங்க உனக்கு அம்மாவா இல்லனா இன்னல இருந்து நான் உனக்கு தம்பி கிடையாது. அயான் இப்ப சந்தோஷமா? முதல்ல என் டாடி என்கிட்ட இருந்து பிரிச்சுங்க, இப்ப என் தம்பிய பிரிச்சுட்டீங்க. என்னாச்சு? வெல்கம் வெல்கம் வெல்கம். என்ன பார்த்துட்டு இருக்கீங்க? சியர்ஸ் ஃபார் ஹிம். இவர்தான் நம்ம ஹீரோ மிஸ்டர் அர்ஜுன். இன்னைக்கு என்னோட மூட் சரியில்லை, போயிடு. அட, என்ன பாச்சு, டீல் ஆகலையா? டீல்? ஓ அதுவா, நீ இதை தேடிட்டு இருக்கியா? வித்தியாசமா இருக்குல்ல? சேம் டு சேம். கடந்த ரெண்டு மாசமா எந்த டிசைன்ல நம்ம கம்பெனி வொர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோ அது இன்னைக்கு ஒரு ரைவல் கம்பெனியோட ஆட் ஆயிடுச்சு. ஆனா இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? ஃப்ரெண்ட்ஸ், எந்த கேள்விய நான் இவங்கிட்ட கேட்கணுமோ அந்த கேள்வியை இவன் என்கிட்ட கேக்குறான். ஒருவேளை இதே கேள்விய நான் உன்கிட்ட கேட்டேன்னா ஆபீஸ்ல வேற யாராவது அனுப்பிருக்கலாம்ல? ஆனா அந்த பிரின்ஸ் எல்லாம் உன் கம்ப்யூட்டர்ல இருந்து தான் போயிருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, இதுல சைன் வாங்க வந்தேன். நீங்க சைன் பண்ணலனா நம்ம கம்பெனியை விட்டு கான்ட்ராக்ட் போயிடும். சொல்லு சொல்லு, ஏன் அமைதியா இருக்க? மாயா, இவன் தான் நேத்து நைட்டு இந்த பிரின்ஸ அனுப்பியிருக்கான். ரெண்டு மாசத்தோட நம்ம உழைப்பை இவன் வீணாக்கிட்டா மாயா. நீ இவ்வளவு கேவலமான வேலையை பார்ப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. நீ எதுக்காக இப்படி பண்ண? பணத்துக்காகவா? உங்ககிட்ட தான் எல்லா கேள்விக்குமே பதில் இருக்குமே. இன்னைக்கு எதுக்காக வாயடிச்சு போய் நிக்கிற? I quit. Hey! நீ எங்க தப்பிக்கிற? நான் உன்னை சும்மா விட மாட்டேன். ம
பயம். நான் இவனை விட மாட்டேன். நான் போலீஸ கூப்பிடுறேன். தப்பு பண்ணவனுக்கு கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். என் கேள்விக்கு பதில் சொல்லு. நேத்து நைட் நீ 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் எங்க இருந்த? நீ என்ன ப்ரூவ் பண்ண பாக்குற? உன்னால என்ன வேணா பண்ண முடியும், எங்க வேணா போக முடியும்னா? என் ஆபீஸ்க்கு வர முடியும், என் வீட்டுக்குள்ள வர முடியும், எத்தனை மணிக்கு வேணாலும் கேம்பெயின் ஷூட் பண்ணுவ? இல்ல என்ன நினைச்சிட்டு இருக்க? உன்னை யாரும் தட்டி கேட்க மாட்டாங்கன்னா நீ நினைச்ச மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்க? 15வது ஃப்ளோர். எத்தனை ஃப்ளோர் கீழே இறங்குறியோ அத்தனை பேப்பர்ஸ் நான் சைன் பண்றேன். கை வேற சுட்டுடுச்சு. இன்னைக்கு யார் மூஞ்சில முடிச்சதும் தெரியல. முதல்ல ஆயான், அப்புறம் ஆயான் அம்மா, அதுக்கப்புறம் மாயா. பண்ணாத தப்புக்கு பழி போடுறான். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. கீழ ஒரே சேரா இருக்கு. ஒத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். என்ன பத்தி உங்களுக்கு எதுவும் தெரியாது. அந்த பிரின்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ல இருந்தா போயிருக்குன்னு லால்வாணி சொல்றாரு. உங்களுக்கு தான் எல்லாமே தெரியுமே. எப்போ, யாரு, எங்க இருந்தாங்க எல்லாம். நேத்து நைட் நீ ஏன் வீட்ல இருந்த? அதை எல்லார் முன்னாடியும் சொல்லியிருக்க வேண்டியது தானே? மிஸ் மாயா மேம், நான் பாக்குறதுக்கு மட்டும் ஹீரோ மாதிரி இல்ல, உண்மையான ஹீரோ தான். ஒரு ஹீரோ எப்போ தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த பொண்ணையும் மாட்டி விட மாட்டான். ஒருவேளை அந்த பொண்ணே அந்த ஹீரோவை மாட்டி விடுறதுக்கு முயற்சி பண்ணாலும் சரி. இது நான் பண்ணதில்ல. ஓ, இது நான் சொல்ல வேண்டிய டயலாக் ஆச்சு. அப்ப அந்த பிரின்ஸ் நீ அனுப்பலன்னு ப்ரூவ் பண்ண, உண்மையை நிரூபி. சாரி, நான் எதையும் ப்ரூவ் பண்ண மாட்டேன். அப்ப அந்த திருட்டு பழி ஊ மேல விழும். நீங்க என் மேல அந்த பழி விழ விடுவீங்களா? நான் எதையும் நிரூபிக்க மாட்டேன். ஆனா நீங்க நிரூபிக்கணும்னு நினைச்சா நீங்க நிரூபிக்கலாம். எவ்வளவு ஆச்சுனா? ஆஃபீஸ்க்கு வா. சாரி, என்கிட்ட லைசன்ஸ் இல்ல. இல்லன்னா நானே உங்களை டிராப் பண்ணிருப்பேன். உன்னை மாட்டி விட பாக்குறது யாருன்னு எனக்கு தெரியணும். என்ன யார் மாட்டி விட நினைக்கிறாங்களா? தட் மீன்ஸ் உங்க ஆபீஸ்ல உங்களை யார் மாட்டி விட நினைக்கிறாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க விரும்புறீங்க, ரைட்? எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும்.
சாரி, எனக்கு சரியா கேட்கல. எனக்கு உன்னோட உதவி வேணும். சாரி, இப்பவும் கேட்கல. உன்னால எனக்கு உதவி பண்ண முடியும். உன்னால எனக்கு உதவி பண்ண முடியுமா? இந்த விஷயத்துல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். நான் 15th ஃப்ளோர்ல இருந்து கீழே வரைக்கும் பைப்ல வந்தேன் இல்லையா, அப்பல இருந்து என் காது கொஞ்சம் சரியா கேட்கல, இப்பதான் சரியாச்சு. ஹீரோஸ் பொதுவா ஹெல்ப் பண்ணுவாங்களே, உன் மேல சுமத்தி இருக்கிற பழிய மாத்திரத்துக்கு எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும். For more updates, subscribe to our channel. Click the show links and enjoy watching the videos.